கம்போடியாவினுடைய சோஜிங் இன படுகொலை மையம். 1975 1979 காலப்பகுதிக்குள்ள 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பட்டினியால இறந்து போறாங்க. 9000 பேரினுடைய சடலம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து புதைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பகுதியில மனித மண்டையோடுகளால் ஆக்கப்பட்ட தூபியும் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. அத்தோட இந்த இடத்திலேயே தோண்டி எடுக்கப்பட்ட கல்லறையையும் நாங்க வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 20 லட்சம் மக்களின் பட்டினி இறப்பு, 9000 பேரின் சடலங்கள், மனித மண்டையோட்டால் ஆக்கப்பட்ட விகாரை, இது எல்லாமே என்னத்தை குறிப்பிடுது? இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மம் என்ன? உலகத்தை பொறுத்த வரைக்கும் 1000 மர்மங்கள் ஒளிஞ்சிருந்தாலும் சில மர்மங்கள் ஒருத்தரினுடைய சுயநலத்துக்காக உருவானதாகவும் இருக்கும். அப்படியான ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயமும் இருக்கும்னு நம்புறோம். இது பத்தின ஒரு முழுமையான காணொலி எங்களுடைய சேனல்ல வெளியாகும். மறக்காம அதை பார்த்து இது பத்தின விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. அந்த காணொலியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.